இப்போ நாம எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2ல 5th யூனிட் பார்க்க போறோம். 5th யூனிட்ல ஸ்பெஷல் ஏசி மிஷின்ஸ்ல எனக்கு லீனியர் இண்டக்ஷன் மோட்டார்ஸ் இருக்கு. அது லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் எப்படி ஆப்ரேட் ஆகுது அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் போலவே தான் நார்மல் இண்டக்ஷன் மோட்டாரும் எனக்கு இருக்கும். நார்மல் இண்டக்ஷன் மோட்டார் லீனியரும் சேமாக தான் எனக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் வந்து எனக்கு ஹரிசண்டலாக தான் மூவ் ஆகும். எதனால் அப்படின்னாக்கா எனக்கு அதில் போகிற ஃப்ளக்ஸ் எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஹரிசண்டலாக எனக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளாட் ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு எனக்கு ஹரிசண்டலாக சின்குனஸ் ஸ்பீடாக மூவ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரே நேர்கோட்டில் எனக்கு அதை நகர்த்தி கொடுக்கும். எதனால் அப்படி நகர்த்துது அப்படின்னாக்கா இதான் எனக்கு ஒரு ஃப்ளக்ஸு போகிற லைனு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு எனக்கு ஒரே ஃப்ளோவாக தான் கொடுக்குது. ஒரே நேர்கோட்டில் கொடுக்கறதுனால தான் அது ஹரிசண்டல் சின்குனஸ் ஸ்பீடு எனக்கு ஒரே இதில் நேராக வந்து மூவ் ஆகி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் எனக்கு 3 ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 3 ஃபேஸ் அப்ளை யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படி இருக்கும்னாக்கா சின்குனஸ் ஸ்பீடோட ஃபார்முலா விஎஸ் இக்குவல் டு 2W5 சொல்லுவோம். இது இந்த டபுள்யூங்கிறது என்ன அப்படின்னாக்கா போல் பீச். இதில் இதோட அளவு எப்படி யூனிட் சொல்லுவோம் அப்படின்னாக்கா மீட்டர்னு சொல்லுவோம். இதே விஎஸ்னால் என்ன அப்படின்னாக்கா லீனியர் சின்குனஸ் ஸ்பீடு, அதோடய யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி எஃப்க்கும் யூனிட்ஸ் இருக்குது. யூனிட்ஸ் வந்து ஹெர்ட்ஸில் சொல்லுவோம். இது சப்ளை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அடுத்து இதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சின்குனஸ் ஸ்பீடில் போலோட வேல்யூ வந்து எனக்கு இருக்காது. எதனால் அப்படின்னாக்கா போலோட வேல்யூ எனக்கு வந்து ஒரே இதாக அமையிறதுனால அதோடய போல் பீச்சோட அகலத்துக்கும் அதோடய சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மாறும். அது மாதிரி அதனால் அந்த போல் வந்து ஒரே மாதிரி எனக்கு இருக்காது. அதனால தான் போல் பிச்சும் அதோட அகலமும் சப்ளை ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு லீனியர் சின்குனஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். லீனியர் இண்டக்ஷன் மோட்டாரில் அதோட போல் பிச்சும் அதோட டிஸ்டன்ஸும் அதுவும் இல்லாமல் அதோட சப்ளை ஃப்ரீக்குவென்சியை பொறுத்து லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் வந்து எனக்கு இயங்க ஆரம்பிக்கும். ஃப்ளெக்ஸ் வந்து எனக்கு ஹரிசண்டலாக மூவ் ஆகும். அதான் சொன்னேன், ஒரே நேர்கோட்டில் எனக்கு மூவ் ஆகிறதுனால தான் ஃப்ளெக்ஸ் வந்து போனில் எனக்கு ஒரே நேராக போகிறதுனால ஹரிசண்டலாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதில் ரோட்டரை நேராக அதே டைரக்ஷனில் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். ஸ்டேட்டர் வந்து அந்த பிளேட்டிலிருந்து நிலையாக வச்சுட்டு ஸ்டேட்டரை எனக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். ரோட்டரை நிலையாக வச்சுட்டு ஸ்டேட்டரை எனக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். எதனால் ஸ்டேட்டரை வந்து மூவ் பண்ணுது ரோட்டாரை மூவ் பண்ணல அப்படின்னாக்கா ரோட்டாரோட வேல்யூவை எனக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு ஸ்டேட்டாரை மட்டும் எனக்கு மூவ் பண்ணி அது மூலயமா எனக்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்காக தான். இப்போ ரோட்டார் வந்து இங்கே அப்படியே எனக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குமா, அதே மாதிரி ஸ்டேட்டார் எனக்கு மூவ் ஆகுது. இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக அப்படின்னாக்கா ரயில்வேயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரயில் போகிறதுல வந்து அதிகமாக ஸ்பீடாக போகிற ரயில் வண்டியில் ஸ்டேட்டார் இண்டக்ஷன் மோட்டார்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அங்கே தான் இந்த ஸ்டேட்டாரை வந்து யூஸ் பண்ணுவோம் அதிவேகத்தில் போகிறதுனால. இதே ரோட்டார் அதில் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரயில்வே தண்டவாளத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ எனக்கு இது ரெண்டும் இருக்கும்போது மெதுவாக அதோடய கண்டிஷன்ஸை கரெக்டாக பண்ணி கொடுக்கும். இதோட ஸ்பீடு வந்து ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு எவ்வளோ கிலோமீட்டரில் போகும் அப்படின்னாக்கா 300 கிலோமீட்டரில் இதோட ஸ்பீடு வந்து எனக்கு இருக்கும். லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் வந்து ரொட்டேட்டிங் மிஷினை போலவே அனலைஸ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது அனலைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கும். இதில் ஸ்லிப் ரிங்கும் அதோடய ஃபார்முலா என்ன அப்படின்னா விஎஸ் மைனஸ் வி டிவைடட் பை விஎஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ஃபோர்ஸ் வந்து பி டிவைடட் பை விஎஸ்ன்னு சொல்லுவோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னாக்கா நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபைனல் வேல்யூவில் எனக்கு அது இங்கேருந்து அதிகமான கம்மியான வேல்யூலேருந்து எனக்கு அதிகமான வேல்யூக்கு போயிட்டு ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ட்ரெயினில் ஸ்டேட்டார் கொடுக்கும்போது மூவ் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு இங்கேருந்து அதிகமான ஸ்பீடில் எவ்வளோ கொடுக்குன்னா 300 கிலோமீட்டருக்கு போகுமா, 300 கிலோமீட்டருக்கு போயிட்டு அதோட அது போகிற இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் ஸ்பீடு வந்து திரும்பியும் குறைய ஆரம்பிச்சிரும்னு சொல்லியிருப்பாங்க கேரக்டரிஸ்டிக்ஸில். இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னாக்கா லீனியர் இண்டக்ஷன் மோட்டாரில் இதில் கன்வேயர் கிரான்னு அதோட அதிவேகமாக போகிற மின்சார ரயில் வண்டியிலலாம் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பிளேஸ்லேருந்து அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.